இப்போ நான் வந்து இந்த குளிருக்கு அதாவது இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரேவி வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க சீரக குழம்பு இதுக்கு நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்குறேங்க அதாவது ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு நான் சீரகம் எடுத்துருக்குறேன் இதை வந்து அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுங்க சீரகம் வறுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க சீரகம் வந்து உங்களுக்கு அதிகம் நீங்கள் நேரம் வறுத்துட்டிங்கன்னா கசந்துருங்க இந்த கிரேவி நீங்கள் சாப்பிடும்போது அதனால் ரொம்ப பக்குவமாக வறுக்கணுங்க தீய விடாமல் நல்லா பொறுமையாக எடுக்கணுங்க இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் சீரகம் உங்களுக்கு பொரிய ஆரம்பிச்சிருக்குது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக பொரிய விடுங்க சீரகம் வந்து கருக விடக்கூடாதுங்க அது ரொம்ப இம்பார்ட்டனுங்க நல்லா படப்படன்னு சீரகம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் விட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற விடுங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆரட்டுங்க நான் வந்து இங்கே சின்ன வெங்காயம் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்குறேங்க ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளியை நான் இங்கே ஊற வச்சுருக்குறேங்க இப்போ நம்ம ஆற வச்ச சீரகத்தை நான் மிக்சி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணியிருக்கிறேங்க இதை வந்து ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணக்கூடாதுங்க ரொம்ப கரகரப்பாக பவுட்ரு பண்ணி வச்சுக்குங்க இப்போ அடி கனமான கடாயாக அடுப்பில் வச்சு அது சூடானதுமே நான் வந்து இங்கே இதைய நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேங்க நல்லெண்ணெயில் செய்யும் போது இந்த கிரேவி வந்து நல்லா இருக்குங்க இப்போ இதுக்கு தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தாளிப்பு வடகம் எடுத்துருக்குறேங்க இது வந்து வீட்லேயே செஞ்சதுங்க நீங்கள் கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம் நான் வந்து ஒரு உரண்ட அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இதை வந்து சூடான எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க மிதமான தீயில பொரிய விடுங்க இது நல்லா உங்களுக்கு ஒரு மனம் கொடுக்குங்க இந்த கிரேவிக்கு அதுக்காக தான் நம்ம இந்த தாளிப்பு வடகை ஆட் பண்ணுறோம் புளியை சேர்த்து செய்கிற கிரேவிங்கிறதுனால நான் தாளிப்பு வடகா ஆட் பண்ணிருக்கிறேங்க இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ஆட் பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து ஏழு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க இது வந்து குண்டு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க வரமிளகாய் நான் கிள்ளுலிங்க காம்பு மட்டும் எடுத்துருக்குறேன் அப்படியே அந்த ஃப்ளேவருக்காக நான் இங்கே எண்ணெயில் ஆட் பண்ணியிருக்கிறேங்க அடுத்ததாக நம்ம நதுக்கி வச்சிருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கிங்க நான் வந்து இங்கே ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து அதனோட தோல் நீக்கி நான் பொடியாக நறுக்கி இருக்கிறேங்க பூண்டு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க நல்லா செவந்து உங்களுக்கு அந்த மனம் நல்லா வரும் இப்போ நம்ம நதுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க வெங்காயம் பூண்டு வந்து நம்மளோட விருப்பங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம் நான் வந்து ரெண்டுமே செதுக்கு சமமாக எடுத்துருக்குறேங்க அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்குறேன் நல்லா இதை வந்து செவந்து வர வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ வெங்காய பூண்டு நல்லா வணங்கினதுமே ரெண்டு தக்காளிங்க நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிங்க தக்காளி கூட கல்லுப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கிங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போக இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விடுங்க எண்ணெயிலையே இது வதங்கணுங்க இப்போ மசாலாத்தூள் பச்சை வாசனை போனதுமே கரைச்சி புளி கரைசலை விட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விட இப்போ புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதி வந்துருச்சுங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சீரக பொடியை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா சீரக குழம்புங்கிறனால உங்களுக்கு இந்த சீரகத்தோட தான் அதிகம் இருக்குங்க அப்போ தான் இந்த கிரேவியும் நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க இங்கே நான் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேங்க நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க இதை கலந்து ஒரு முறை நல்லா கொதிக்க விடுங்க ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி வந்து ரெடிங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணுங்க கிரேவி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இது தண்ணியாட்டம் இருக்கக்கூடாதுங்க அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்குனீங்கன்னா இது ஆறும்போது உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குங்க சூடான சாதத்தோட பரிமாறுறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சீரக குழம்பு ரெடிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்